ஒரு பசியோட இருக்க மனுஷங்கிட்ட போயிட்டு உனக்கு சாப்பிட்ற என்ன வேணும்னு கேட்டா கண்டிப்பா அவங்க அம்மா கையில செய்யற சாப்பாடை விட எனக்கு பிரியாணி தான் வேணும்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. இதுவே 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பிரியாணின்னு யோசிச்சாலே போதுங்க, நாங்க தலப்பாக்கடையில மட்டும்தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். பட் இன்னைக்கு நாங்க வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அவங்களோட திருப்பூர்ல இருக்க பிரான்ச்சுக்கு விசிட் பண்ணிருக்கோம். நாங்க ஸ்டார்டிங்லேயே சாப்பிட்டு பார்த்ததான் குச்சி மட்டன்கிற ஒரு டிஷ். இதுல வந்துட்டு எலும்பு அதிகமாகவும் மீட் ரொம்ப கம்மியா தான் வச்சிருந்தாங்க. ஆல்சோ டேஸ்ட் வரப்ப ஆவரேஜ் தான் நான் சொல்லுவேன். ஃபிஷ்ன்னு வரப்ப நாங்க வந்துட்டு வஞ்சரம், அதுக்கப்புறம் தவா ஃபிஷ் ஃப்ரைங்கிற மாதிரி ரெண்டு ஆர்டர் பண்ணிருப்பாங்க. இதுல ரெண்டு தான் எதை சூஸ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தவா ஃபிஷ் ஃப்ரை சூஸ் பண்ணலாம். நல்லா கிறிஸ்பி அதோட மைனஸ் கூட வச்சு சாப்பிட்றப்போ ஹோல்சமான ஃபீலாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு பிரியாணி, இது உங்களோட சாய்ஸ் தாங்க, மட்டனோ சிக்கனோ. ஆனால் நான் பர்சனலி உங்களுக்கு வந்துட்டு சிக்கன் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஏன்னா அது வந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபைனலாக நாங்கள் ஒரு ஃபுல் கட்டு கட்டிடுங்க, வயிறு நிறைய சாப்பிட்டு நல்லா சோடா எல்லாமே குடிச்சிருந்தாங்க, கிளம்பிட்டோம். எல்லாருமே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு குண்டா இருக்கவங்க எல்லாம் ஒல்லி ஆவாங்க, ஆனால் நான் தான் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒல்லியாக இருக்கவங்கலாம் குண்டாகிட்டு வந்துருக்கேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நல்லதாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோட பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். டாடா.